ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோழி உப்புக்கறி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அது நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாங்க கோழி உப்புக்கறி செய்ய வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கோழி உப்புக்கறி செய்கிறதுக்கு நம்ம 50 ml வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிக்கட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம். இதை லைட்டாக பொரிஞ்சினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட இஞ்சி வந்து 2 டீஸ்பூன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட பூண்டு 20 பல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் 30 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நான் முழுசாகவே போடுறேன், ஏன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் கட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். முழுசாக எல்லாமே போட்டுக்கனால வதங்கிறதுக்கு எப்படியும் நல்லா 5 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா இஞ்சி நம்ம கட் பண்ணி தான் போட்டிருக்கோம், பூண்டு முழுசாக தான் உரித்து போட்டிருக்கோம், சின்ன வெங்காயமும் உரித்து தான் போட்டிருக்கோம். அதனால் லைட்டாக கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் நம்ம உப்பு போட்டுட்டோன்னா சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிடும். இதெல்லாம் 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். நம்ம வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் கலர் நல்லா மாறிடுச்சு, வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நான் 700 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா 1-2 நிமிஷம் இப்படி கிளறிட்டே இருந்துட்டு நம்ம இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போடலாம். இதில் நம்ம போட போகிற எல்லா திங்ஸுமே வந்து வீட்டில் இருக்க நேச்சுரல் திங்ஸ் தான் போட போகிறோம். கடையில் வாங்குற மசாலா எதுவுமே கிடையாது. அதனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். சிம்பிள் டிஷ் தான், ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். சின்ன வெங்காயமும் பூண்டும் அந்த உரிக்கிறது தான் கொஞ்சம் நமக்கு வேலையாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி 7 to 10 மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். தண்ணியே நம்ம விடக்கூடாது, இதில் விடுற தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 5 to 7 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு குக் பண்ணிடலாம். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 to 7 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே ஓப்பன் பண்ணையிலே அந்த சீரகமும் சோம்பு சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் நீங்கள் செய்யல உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. பாருங்கள், தண்ணியே விடாமலே இவ்வளோ தண்ணியே விட்டுருக்கு. இப்போ நம்ம இனிமேல் வந்து ஓப்பன் பண்ணி குக் பண்ணலாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது காஞ்ச மிளகாவை மிக்சியில் குறக்கறன்னு போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அது நல்லா பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இதுதான் நம்ம காரத்துக்கு. இது போட்டு நம்ம 1-4 மினிட்ஸ் குக் பண்ணணும். இப்படி ஓப்பன் பண்ணி குக் பண்ணோன்னா அந்த மிளகாயும் அதோட செட் ஆகிடும், ப்ளஸ் அந்த தண்ணியெலாம் நல்லா வத்திடும். ரொம்ப சிம்பிள் டிஷ் தான், ஆனால் ரொம்ப வந்து ஈஸி. ஆனால் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா நீங்கள் ரசம், மிளகு ரசம், சாம்பார் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு சைடிஷ்ஷாக இப்போ நம்ம 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஓபன் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் பேலன்ஸ் வச்சுருக்க கருவேப்பிலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளறி கிளறி ஒரு 3 மினிட்ஸ் குக் மூடி போட்டு திரும்ப குக் பண்ணோம்னா நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீஃப் கொத்தமல்லி போட்டுக்கலாம். எப்பயுமே ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சர்விங்க்கு வந்து பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் பவுலில் சர்வ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரசத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.